ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். கடவுள் என்றால் அனைத்து மறைந்தவர் என்று நாங்கள் அனைவரும் அறிந்துள்ளோம். அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என்றும் எங்களுக்கு தெரியும். ஆனால் உலக மக்கள் எதிர்பார்ப்பதற்கும் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. உலக மக்களோ முன்கூட்டியே என்ன நிகழப்போகுது என்று கடவுள் எங்களுக்கு கூற வேண்டும் என்றும், அப்படி கூறினால்தான் அவர் கடவுள் என்றும் அவருக்கான வரையறையை அந்தளவுக்கு வைத்துள்ளார்கள். எங்களுக்கு பாபா என்கின்ற போது அவர் எல்லையற்றவர், ஈடுணையற்றவர். ஆனால் அவர் எங்களுக்கு எவ்வாறு நாங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்ற பாதையை அவர் எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறார். அந்த பாதை தான் எங்களுக்கு அளிக்க முடியாத ஞானம், விலைமதிப்பெற்ற ஞானம் என்று சொல்லப்படுகிறது. முன்கூட்டிய விடயங்களை கூறி தான் கடவுள் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று அல்ல. அவர் மேன்மையான வழியை காட்டி எங்களை தூய்மையாக்குவதன் மூலம் அவர் யார் என்பதை எங்களுக்கு நிரூபிக்கின்றார். அவர் இவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அளவை வைத்துத்தான் சொல்லுகிறோம். ஆனால் பொதுவாக நாங்கள் புரிந்து கொண்டோமாக இருந்தால் எங்களுக்கு அனைத்தையுமே அவர் செய்வித்து விட்டால் இந்த நாடகம் ஒரு சுவாரஸ்யமற்ற நாடகமாக மாறிவிடும். அதாவது எங்களுக்கென்று ஒரு முயற்சிக்கு என்று சொல்லி ஒரு பகுதி இல்லாமல் போய்விடும். இப்போ முயற்சிக்கு என்று சொல்லி ஒரு பகுதி இல்லாமல் போனால் நாங்கள் பொம்மைகளைப் போல்தான் வாழ வேண்டும், உணர்வுள்ள ஜீவன்களாக வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் யாருக்குமே கொடுக்க முடியாத ஆற்றலை மனிதர்களுக்கு பாபா கொடுத்துள்ள சிந்திக்கின்ற ஆற்றல், பகுத்தறிகின்ற ஆற்றல். இந்த பகுத்தறிகின்ற ஆற்றலை பாவித்து எது சரி எது பிழை, எதை செய்யணும் எதை செய்தால் என்ன விளைவு என்று நாங்கள் யோசிக்கின்ற போதும் இறைவன் முன்கூட்டி எங்களுக்கு எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய பகுத்தறிகிற ஆற்றலை இழந்து விகாரங்களின் ஆதிக்கத்தினுள் போனதனால் பயமும் பீதியும் அதிகரித்து மரண பயம் உச்சத்துக்கு வந்ததனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாளைக்கு என்ன நடக்கும் என்றதை முன்கூட்டியே தெரிய வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் எங்களுடைய மனசக்தியை அதிகரித்து எங்களுடைய பகுத்தறிவு தெளிவாகின்ற போது எதிர்காலத்தில் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மனோபாவம் வந்ததனால் எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை என்றால் நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். அதனால் வந்து நாங்கள் வந்து இறைவனிடம் அந்த மாதிரி எதிர்பார்ப்பதில்லை. யார்? மன ஆற்றல் உள்ள யோகிகள். ஆனால் ஆற்றலை இழந்ததனால் மக்கள் அனைத்தையுமே வெளிப்படையாக உடனே முன்கூட்டி எதிர்பார்க்கின்றார்கள். அதில் கடவுளை மாற்றுவதற்கு முயற்சிப்பதை விட எங்களை மாற்றிக்கொள்வது மிகச் சிறந்தது. ஏனென்று கேட்டால் ஏதோ ஒன்று அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்தால் அந்த ஒழுங்கை சீர்குலைக்காமல் அந்த ஒழுங்குடன் நாங்கள் ஒத்துப்போவதுதான் சிறந்தது. அதே மாதிரி இந்த நாடகம் 5000 வருடங்களுக்கு ஒரு சீராக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஒழுங்குபடுத்தினவரும் ஒப்பற்றவர், நிகரற்றவர். அவை அந்த நாடகத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நியதிக்கேற்ப நாங்கள் இசைந்து போவது சாலச் சிறந்தது. அந்த ஒழுங்கை குலைத்து நான் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரி நான் எதிர்பார்ப்பது அவ்வளவு சிறந்ததல்ல. என்ன, நாங்கள் கர்ம தத்துவத்தை ஏற்றுக்கின்ற போது நல்ல கர்மா செய்கின்ற போது எனக்கு நல்லது மட்டுமே நிகழும். நான் என்னுடைய மன ஆற்றலை அதிகரிக்கின்ற போது நாடகத்தின் எந்த பாகத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் முன்கூட்டி அறிவதை விட ஆனால் இந்த ஆற்றலை பயன்படுத்தி, அதாவது கர்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் நாடகத்தின் காட்சியை எதிர்கொள்ளக்கூடிய என்னுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் இந்த நாடகத்தை நான் வெற்றி கொள்ளலாம், அதாவது நாடகத்தை ரசித்து கொள்ளலாம். அவை இந்த சிறந்த வழியை நாங்கள் கையாண்டு என்னுடைய வாழ்க்கையை மேலும் நான் மேன்மையடைய செய்வோம். ஓம் சாந்தி.